வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி? நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட பேசுறதுக்கு. மிக்க இருக்கீங்க மலேசியாவில ஐயா? நீங்க மலேசியாவில எங்க இருக்கிறீங்க, எந்த மாகாணம் நீங்க? நான் சிலாங்கூர்ல இருக்கேன் ஐயா, கேரள. கழிவுநீக்க பயிற்சி முடிச்சு 48 நாள் பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த பயிற்சியில நீங்க என்ன நன்மை இது வரைக்கும் உணர்ந்திருக்கிறீங்க ஐயா? இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உணர்ந்திருக்கீங்க ஐயா? எனக்கு வந்து முதல் வந்து இந்த கழிவு நீக்க பயிற்சி, 16 நாள் கழிவு நீக்க பயிற்சியில சிறந்த முடிவு கிடைச்சிச்சு எனக்கு. முதல்ல வந்து எனக்கு மனமார்ந்த நன்றி உங்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைச்சிச்சு. நல்ல பாடியில வந்து எனக்கு ஒரு 5 கிலோ குறைஞ்சி இப்ப இந்த 48 நாள்ல இது வரைக்கும் நான் வந்ததுல வந்து எனக்கு வந்து இப்ப டயபிட்டிஸ் ஒரு சரியான கண்ட்ரோல்ல வந்திருக்கியா. இப்போது 10-11 அப்படி இருந்துச்சு. ஆமா ஐயா, குறைஞ்சி 5. இப்ப டாக்டரே வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இப்பயே மெயின்டைன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. சோர் எடுக்கிறது இல்ல, சுகர் இல்ல அப்படின்னு தான் இனிப்பு இல்லன்னு அர்த்தம். ஆமா ஐயா, 5-6 இருந்தாக்கா ஓகே. எனக்கு வந்து 5.5 இருக்கு. ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா, இந்த ஒரு இது மட்டும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய மாற்றங்கள் என்னோட உடம்புல, சிறு சிறு உபாதைகள்லாம் அரைஞ்சு போச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா. நீங்க சொல்ற மாதிரிதான் அந்த இயற்கை உணவுகளை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல இவ்வளவு பெரிய விந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி இதனால தெரியாம போச்சு. ஒரு நல்ல குருவா வந்திருக்கீங்க சரியான நேரத்துல. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா சேரு சோகமா இருக்கணும். மனசுல உள்ள மகிழ்ச்சி உங்க முகத்துல எங்களுக்கு தெரியுது. இந்த சீனியாது இனிப்பு நீரை வந்து குணப்படுத்த முடியாது. இனிப்பு நீர் மலேசியால பெரிய வியாதிங்க, எல்லா இடத்துமே இருக்கிறது. ஓடுறாங்க நிறைய பேர் அதோட ஸ்மெல்லுக்காக ஓடுறாங்க. சக்கரை வியாதி உள்ளவங்க டூரியன் சாப்பிட்டா எச்சா போயிடும், என்ன அதிகமாயிரும் யாரும் கவலை பண்ணுறாங்க ஐயா. டொரியானா சாப்பிட்றது இல்லை ஐயா, இது வரைக்கும் வால் நல்லா டொரியானா சாப்பிட்டது இல்லை. அதோடைய வாடை எனக்கு பிடிக்காது. டொரியான் ரொம்ப பிடிக்கும். மலேசியா வந்து இறங்கினா சிங்கப்பூர் மலேசியாக்கு நான் வந்தேன், எனக்கு டொரியான் வேணும். அப்படியா? வாங்க ஐயா, நான் வாங்கி வைக்கிறேன். வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். வாங்க ஐயா. நல்லது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா. யாரும் உங்க வீட்டுல விட்டவங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்களா ஐயா? இல்ல இயற்கை, நான் என் மனைவியும் இருக்கு அந்த குரூப்ல. நான் என் மனைவி என்னோட பையனை கொஞ்சம் கொஞ்சமா நான் அந்த இயற்கை உனக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஐயா. என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களும் சரின்னு சொல்லி வந்துருக்கிட்டு இருக்காங்க. இந்த இயற்கை உணவோட 24 நாள் தான் பலன் வந்து கிணறு தான் தாண்டி இருக்கிறோம். 48 நாள் இந்த டயட்ல வந்து நம்ம பாதி கிணறு தான் இப்ப தாண்டி இருக்கோம். இந்த பாதி கிணறுலயே நீங்க இப்ப சக்கரை வியாதி குணமாயிருச்சு அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய அடுத்த பயிற்சிகள் இருந்தா அதுலயும் கண்டிப்பா நான் வந்து கலந்துக்குவேன். ஏன்னா பலன் வந்து மிக அளப்பரிய பலனை வந்து நடந்திருக்கிறதுனால இது வந்து நாங்க விட போறது கிடையாது. தொடர்ந்து இந்த இயற்கை உணவு மட்டும் இல்லாம நீங்க சொன்ன அந்த அப்ப நீங்க கொடுக்குற அந்த வீடியோ, அந்த யூடியூப்ல வரக்கூடிய அந்த நிகழ்வுகள், அந்த விஷயங்கள், அந்த செய்திகள் எல்லாம் அதான் உள்வாங்கி உடல் அளவுல மட்டும் நல்ல ஆரோக்கியம் இல்லாம மனதளவையும் நல்ல ஒரு மாற்றத்தை அடைஞ்சிருக்கேன் நான் என் குடும்பத்துல, நானும் என் மனைவியும். அதுக்காக மிக்க நன்றி. ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு. கோலாலம்பூர்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணோம், அப்புறம் வந்து சித்தியவன்ல பண்ணோம், காப்பாறுல ப்ரோக்ராம் பண்ணோம், அப்புறம் ஜிபி பண்ணாங்க, சுகர் பாருப்பே ப்ரோக்ராம் பண்ணோம், அப்புறம் இங்க நமக்கு கிடா வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணோம். நம்ம பினாங்கு மாநிலத்துக்கு எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணோம். அப்புறம் இப்போ ஒரு இடத்துலயும் ப்ரோக்ராமுக்கு கூப்பிடுவாங்க ஜனங்க. மலேசியாவில இருந்து நிறைய சாப்பாடு இருக்குல்ல, சாப்பாடு கடை தான் எங்க பார்த்தாலும் திறந்து வச்சிருப்பாங்களே, தள்ளுவண்டு கடை இருக்கு. 24 மணி நேரமும் சாப்பாடு கிடைக்கும் ஐயா எங்க ஊர்ல. எல்லாமே அதுவும் மீகோரிங் எல்லாம் வந்து அவ்வளவு சாப்பாடு சாப்பிடுவாங்க எல்லாருமே எந்த நேரம். ஆமா, அதெல்லாம் மறந்து இப்ப சைபர் பிரட்னா தவு இருக்கும் ஒரு பக்கம். ஆமா ஐயா, அதெல்லாம் மறந்தாச்சு. அப்ப ஒரு 2 மாசம் கிட்ட ஆச்சு. அரே டீ காபி எல்லாம் கிடையாது, வெறும் அந்த அப்ப போற பொழுது அப்ப இதுவும் குடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஆறுன தண்ணி, ஆற வச்ச கொஞ்சம் தண்ணி, இந்த மூலிகை டீ அந்த மாதிரி தான் குடிக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, மலேசியாவில தேர் தண்ணி 6 லிட்டர் இவ்வளவு பெரிய கிளாஸ்ல பழக்கம் எப்ப வந்துச்சு? அது தெரியலையா, நான் எனக்கு முன்னாலே வந்துருச்சு. அதுல நாங்களும் கடைபிடிச்சுட்டாயா ஐயா? ஊருக்கு வரும் பொழுது டீ காபி கேட்கும் பொழுது அவங்க சின்ன டம்ளர்ல கொண்டு கொடுத்தாங்க. இது என்ன, இது எங்க பத்த போகுது எனக்கு அப்படின்னு சொல்லி அது ஓட பண்ணும் பொழுதே 4
நாலு டம்ளர் கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லியாச்சு. நாளா அப்படி இருக்கு, அவர் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார் ஆர்டர் எடுத்தவரு, ஏன்னா நம்ம பழக்கிட்டது அப்படி. போய் பேட்டி கொடுத்துட்டு கீழே இறங்கி வந்தேன். அந்த ஆபீஸ் போதே ரொட்டி சனாய் கடை ரொம்ப ஃபேமஸ் ஒரு கடை. ரொட்டி சனாய் வாங்கி பிரிச்சு அப்படியே பிச்சு போட்டு அதுல குருமா ஊத்திக்கிட்டு இவ்வளவு பெரிய கிளாஸ் தேத்தண்ணில குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மலேசியா நாடு முழுக்கவே இவ்வளவு பெரிய கோழையில தான் தண்ணி. எனக்கு இந்தியாவில இவ்வளவு பெரிய கோழை பார்த்து பார்த்தனே பழக்கம். நீச்சல் போன அளவுக்கு எல்லாம் பெரிய குடிப்பாங்க எல்லாரும் காப்பியும் டீயும். ஆமா, டீ டைம்னா அந்த 3 மணிக்கு மேலன்னா அந்த டீ குடிக்கிறதுக்கு அந்த ஹெடிக் ஆயிட்டாங்க ரொம்ப பேரு. அது ஒரு குறைஞ்ச அளவு இல்ல, நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு நிறைய. அது காலி அளவு இல்ல, 280 ml மேல இருக்கும், 1/2 லிட்டருக்கு மேல இருக்கும் அவங்க குடிக்கிறது. ஆமா ஐயா. அப்புறம் நான் நீங்க சொன்னதுல இருந்து லிமாவிலதான் குடிப்பேன், அதான் நான் குடிக்கிறது. எலுமிச்சை தண்ணி மட்டும் தான் நான் குடிப்பேன். ஆமாயா, இருக்கு லிமா பானாஸ் இருக்கு. டீ காபி ரொம்ப குடிக்கிறாங்க மலேசியா மக்கள். நம்ம மலேசிய மக்களுக்கு என்னன்னா, ஊர்க்காரர் வந்திருக்காரு, தமிழ்நாட்டுல இருந்து தென்றல் வந்திருக்காரு, இவரை நம்ம நல்லா கவனிக்கணும் அப்படின்னு என்ன என்ன பண்ணுவாங்க, ஹோட்டல் கடைச்சிட்டு வருவாங்க. நான் உங்களுக்கு பிளான்சா பண்றேன், இது வேணுமா அது வேணுமா எது வேணும் சொல்லுங்க வாங்கி தர்றேன் அப்படிம்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மழையும் பேச கத்துக்கிட்டீங்க ஐயா, மகிழ்ச்சியா. சாப்பாடு முறைகளை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன், மலேசியா சாப்பாடு முறைகளை. எப்ப மலேசியாக்கு வரீங்க? அடுத்து மலேசியா இப்ப அரசாங்கம் அனுமதிச்சானோ வந்துட வேண்டியதான். கண்டிப்பா வாங்க, உங்களை நேரடியா சந்திக்கணும் ஐயா. கண்டிப்பா ஒரு முறை உங்களை நேரடியா சந்திக்கணும், அவளோட காத்திருக்கோம். கண்டிப்பா வரணும் நீங்க. உங்களுடைய சேவை தொடரணும் ஐயா, உங்களுடைய சேவை தொடர வேண்டும். நிறைய மக்கள் உலகத்துல உள்ள நிறைய மக்கள் வந்து இந்த இயற்கை உணவுக்கு மாறி ஒரு ஆரோக்கியமான உடலோட வாழணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. அதுக்காக என்னுடைய பங்கு நான் கண்டிப்பா செய்வேன் ஐயா, உங்களோட சேர்ந்து நானும் இந்த பயணத்துல பங்கு கொள்றேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட பேசினது, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சியா, நன்றி ஐயா. ஐயா இருக்காங்க, குமரகுரு ஐயா இருக்காங்க. சத்தியம் இல்லையே.